லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டுகள் மூலம் கொங்கு மண்டல செயல் வீரர் எஸ்பி வேலுமணியின் வேகத்திற்கு முட்டுக்கட்டை போடப்படுவதாகவும், பொதுமக்களிடம் பாராட்டு பெற்ற டாக்டர் விஜயபாஸ்கரை முடக்க முயற்சிப்பதாகவும் இடைக்கால பொதுச் செயலாளர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், விடையா திமுக அரசின் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக வந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை திசை திருப்ப தனது ஏவல் துறை மூலம் எதிர்க்கட்சியினர் மீது மீண்டும் மீண்டும் நடத்தும் நாடகம்தான் லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு என கூறியுள்ளார். குரங்கு கையில் பூமாலையும் கொல்லிக்கட்டையும் கிடைத்தால் பூமாலையை பீத்து எறியும், கொல்லிக்கட்டையால் தன் தலையை சொறியும், ஊரை எரிக்கும் அந்த குரங்கின் நிலையில் திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் திராவக மாடல் ஆட்சியாளர்களுக்கு மாறி மக்களுக்கு எதிராக வரிகளை விதிக்கிறார்கள் எனவும் எடப்பாடி குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்டாலினுக்கு திராணி இருந்தால் உச்சநீதிமன்றத்தால் 2 நாட்களுக்கு முன்பு குட்டப்பட்டுள்ள திமுக அமைச்சரை உடனடியாக அமைச்சரவையில் இருந்து விடுவித்து வழக்கை விரைந்து நடத்த தயாரா? முன்னாள் இன்னாள் திமுக அமைச்சர்கள் 13 பேர் மீதுள்ள முறைகேடு புகார்கள் குறித்த வழக்கினை விரைந்து நடத்தி தண்டனை பெற்றும் தருவாரா எனவும் எடப்பாடி கேள்வி எழுப்பியுள்ளார். தனது அமைச்சர்களை காப்பாற்ற நிலுவையில் உள்ள வழக்குகளை நடத்தாமல் வாய்தா மேல் வாய்தா வாங்குவதை தடுக்காமல் யோக்கியம் பேசும் இந்த முதலமைச்சர் எதிர்க்கட்சியினர் மீதும் பொய்ப்புகார் பிணைந்து பழிவாங்கும் போக்கை கைவிட்டு வாக்களித்த மக்களுக்கு இனியாவது நல்லது செய்ய வேண்டும். கொங்கு மண்டல செயல் வீரர் எஸ்பி வேலுமணியின் வேகத்திற்கு முட்டுக்கட்டை போடும் விதமாகவும், கொரோனா காலத்தில் பொதுமக்களிடையே பாராட்டை பெற்ற டாக்டர் விஜயபாஸ்கரை முடக்கும் விதமாகவும் இன்று 3வது முறையாக லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்ட் மேற்கொண்டிருப்பதாக கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக மந்திரிகளைப் போல் சட்டத்தின் சந்து பொந்துகளில் நுழைந்து தப்பிக்க பார்க்க மாட்டோம் என எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக அறிக்கை வெளியிட்டுள்ளார்.